ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூன்று கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தையே மாற்றி அமைச்சது. அதாவது மூன்று இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் டைம்ல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சென்ச்சுரிஸ்ல கண்டுபிடிச்சது, இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப்பை வந்து தாக்கம் ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த இன்வென்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என் பேர் ரோஹிணி, அண்ட் த ஃபவுண்டர் ஆஃப் கிரியாலஜி ஏர்லி எஜுகேஷன் சென்டர். இது வந்து கே கே நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ டாபிக் உள்ள நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இதுவா இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் ரொம்ப சிம்பிள் இன்வென்ஷன்ஸ், தட் இஸ் அ வீல். ஸோ வீல், சக்கரமா அப்படின்னு, ஆமாம், சக்கரம் அப்படிங்கிறது வீல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏன்ஷியன் டைம்லருந்தே அது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நடைபாதையில் போயிட்டு இருந்தோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டோட ரெவல்யூஷனையே மாற்றி அமைத்தது வந்து இந்த வீல் தான். ஸோ அந்த வீல்லேருந்து தாண்டி அடுத்த ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண ஒரு நெக்ஸ்ட் இன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீலையும் அதையும் சேர்த்தோடனே அந்த லைஃபோட கிராஃபே பார்த்தீங்கன்னா இப்படி போச்சு. ஸோ அந்த லைஃபோட கிராஃப் என்னவா இருக்கும் செகண்ட் இன்வென்ஷன்ஸ் கொஞ்சம் எல்லாரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தட் இஸ் அ மோட்டர். ஸோ மோட்டர்னா என்னன்னா, எனி சர்க்குலர் மோஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தட் ஹெல்ப்ஸ் இன் மூவிங் ஃபார்வர்ட், மூவிங் பேக்வர்ட் அப்படின்னு. ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியே வந்து மோட்டர் வந்து மாறிச்சு. இவ்வளோ வெஹிக்கல்ஸ் நீங்க இன்னைக்கு ரோட்ல பாக்குறதுக்கு காரணம் அ மோட்டர் பீங் அட்டாச் டு இட். ஸோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் ஆட்டோமேட்டா வரதுக்கு ஒரு காரணம் மோட்டர் இருக்கிறது. உங்க ஃபேன்ல இருந்து, லைட்ல இருந்து, பல்ப்ஸ்ல இருந்து, உங்க வாஷிங் மிஷின்ல இருந்து, ஹோம் அப்ளையன்சஸ்ல இருந்து, அண்ட் அ லாட் ஆஃப் அதர் அப்ளையன்சஸ்ல மோட்டர் அப்ளை பண்ணதுனால மட்டுமே இட் ஹஸ் கிரியேட்டட் அ வெரி ஃபாஸ்ட் வே ஆஃப் லிவிங். ஸோ தீஸ் ஆர் த டூ டிஃப்ரெண்ட் வண்டர்ஃபுல் இன்வென்ஷன்ஸ் விச் ஹஸ் பீன் டன் பை ஆர் ப்ரிடிசஸர்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்வென்ஷன்ஸை பத்தி சொன்னேன், ஆனால் மூணாவது இன்வென்ஷன்ஸை பத்தி நான் இந்த வீடியோல சொல்ல போறதில்ல. ஐ ஆம் கோயிங் டு லீட் இட் டு யூ. ஸோ இன்னைக்கு மூணாவது இன்வென்ஷன் என்னவா இருக்கும், அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க குழந்தைகளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வென்ஷன் பண்ணணுமா, இல்ல இன்வென்ஷன் பண்ணக்கூடிய பிஹேவியர்ஸ அவங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரணுமா, அப்பனா நீங்க என்ன பண்ணணும், இன்னோவேட்டிவ் கிளாஸஸ்க்கு நீங்க அனுப்பணும். இன்னோவேட்டிவ் கிளாஸஸ்னா நிறைய கிளாஸஸ் இருக்கு, எதை அனுப்பலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வி ஹவ் இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் ஸ்டெம் ஆர் ஸ்டீம் லேர்னிங். ஸ்டெம்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ். ஸ்டீம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அன் ஏ ஆடட் டு இட், ஆர்ட்ஸ். ஸோ இது அஞ்சு விஷயங்கள் என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் மைண்டை உங்க சைல்டுக்குள்ளார டெவலப் ஆகும். இது எல்லாமே நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய இன்வென்ஷன்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி புதுசாக எதை கண்டுபிடிக்கலாம், அதோட யூசேஜ் என்ன, அது எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் ஸ்டெம் ஆர் ஸ்டீம் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ட் ரெவல்யூஷனரி இன்வென்ஷன் என்ன, ஸ்டெம் ஆர் ஸ்டீம் லேர்னிங்னா என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக போகலாம். மீன்வைல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தேர்ட் ரெவல்யூஷனரி இன்வென்ஷன் என்னன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் டு வாட்ச் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.